விஐபிகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவுகிறார்களா? விஐபிகள் யாரும் என் வளர்ச்சிக்கு உதவுறதில்ல, எனக்கு உதவுறதுன்னு எல்லாம் விஐபி அப்படி பல பேர் வருவாங்க. நான் எல்லா விஐபி பார்த்துட்டேங்க, கூப்பிடுவாங்க, ஐயா அவரை பார்க்க சொல்றாரு, நானும் திருத்தம்னு அடிச்சுட்டு ஓடுவேன். இந்த மேயருங்க, எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், எவ்வளோ விஐபி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன். அவங்கள பார்க்கறதுக்கு ஃபோர்மெண்ட்டாகன்னு சொல்லி நானும் சரி பெரிய விஐபி தானே ஆரம்பத்தில் போவேன். நான் ரெண்டு நாள் இருக்கிற ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு அது பண்ணி இது பண்ணிட்டு அவங்க பார்க்க அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா எல்லாம் சொல்லிடுவாங்க. டிவி சேனல்லாம் இருக்குது, அது இருந்து போவேன். போனால் உட்காந்துட்டு அப்படியே சொல்லுப்பா என்ன என்னமோ சொன்னாங்க உன்னை பற்றி அப்படின்னு கேட்டுருப்பாரு. புக்கும் படிக்க மாட்டாங்க, டிவிடி பார்க்க மாட்டாங்க, சும்மா 10 நிமிஷம் பேசுவாங்க, சோறு வாங்கி கொடுப்பாங்க, நல்லா திருப்தியாக வாங்கி கொடுத்துட்டு சரி போயிட்டு வாங்க அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நான் ஒரு 10 டிவிக்கு 10 புக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேங்க. அது காசு தான் எடுப்பாங்க, எடுத்து நடிப்பாங்க, பணம் தான் வேணுமா நானும் பண்ணுவேன், வேண்டாம் வேண்டாம் வாங்க அனுப்பிச்சிருவாங்க. விஐபி தானே கொடுக்க வேண்டியது தானே? எந்த விஐபியும் விஐபியே கிடையாதுங்க. அவங்க விஐபின்னு அவங்க பிரச்சனை, எனக்கு அது தெரியாது. கிடைச்ச விஷயத்த 100 பேருக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்க விஐபி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஐபிகள் இருக்கிறாங்க. இன்டர்நெட்டில் பாருங்கள், நம்ம வெப்சைட்டில் பாருங்கள், யாரெல்லாம் இது வரைக்கும் ப்ரோக்ராமெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்களோ என்ன பொறுத்திருக்கோம் அவங்க அத்தனை பேர் விஐபி. ஏன்னா சில பேர் கையில் காசு இருக்காதுங்க, கடை வாங்கியில் ப்ரோக்ராம் நடத்திருக்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் இருக்காரு, அவர் 2000 பேர் உட்கார வச்சு 3 தூரம் நடத்திருக்காரு ப்ரோக்ராமு, சொந்த காசு லோன் போட்டு. இப்படி பல பேர் தனக்கு கிடைச்ச விஷயத்த மொத்தம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க அத்தனை பேர் விஐபிங்க. விஐபின்னு சொல்கிற யாருங்க, விஐபி கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும், அவங்க ஃபோன் மட்டும் பண்ணி என் கொண்டாட்டிங்க மூட்டு வலிக்குது அதுக்கு மட்டும் கேட்பாங்க. டிவி சேனல் இருக்கும், புக்கு இருக்கும், எழுத மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க மற்றவங்களுக்கு. அதனால் எனக்கு விஐபி பற்றிலாம் கவலை இல்லைங்க, பிரபஞ்சத்தை பற்றி மட்டும்தான் கவலை.